கும்பகோணத்தில் புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் 7வது புதிய ஆயராக ஜீவானந்தம் அமலநாதன் பொறுப்பேற்றார். கும்பகோணத்தில் ரயில் நிலையம் அருகே புனித அலங்கார அன்னை பேராலயம் உள்ளது. இந்த பேராலயம் நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. கடந்த 1899 புதுச்சேரியிலிருந்து பிரிந்து புதிய மறைமாவட்டமாக கும்பகோணம் உருவானது. அன்றைய தினம் முதல் பொத்தேரா முதன் முதலாக ஆயராக பொறுப்பேற்றார். அவரைத் தொடர்ந்து 1913 முதல் 1930 வரை மரிய அகுஸ்தீன் சபியு ஆயராக பொறுப்பேற்றார். அதன் பிறகு 1931 முதன் முதலாக ஒரு இந்தியனாக பீட்டர் பிரான்சிஸ் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆயராக பொறுப்பேற்றார். இவரின் முயற்சியால் தான் புனித அலங்கார அன்னை பேராலயம் புத்துயிர் பெற்றது. இவரை தொடர்ந்து ஆயர்கள் பவுல் அருள்சாமி, பீட்டர் ரெமிச்சியூல், அந்தோணிசாமி பொறுப்பேற்றுள்ளனர். இந்நிலையில் ஆயர் அந்தோணிசாமி ஓய்வு பெற உள்ளதைத் தொடர்ந்து கும்பகோணம் மறைமாவட்டத்தின் 7வது புதிய ஆயராக ஜீவானந்தம் அமலநாதன் பொறுப்பேற்றார். இதற்கான விழா கும்பகோணம் அலங்கார அன்னை பேராலய வளாகத்தில் நடந்தது. இந்த விழாவிற்கு புதுச்சேரி மற்றும் கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலீஸ் தலைமை தாங்கினார். முன்னதாக ஆயர் இளையத்திலிருந்து பங்கு தந்தைகள், அருள் தந்தையர்கள், உதவி அருள் தந்தையர்கள், தேவாலய அதிபர்கள் ஆகியோர் புதிய ஆயர் ஜீவானந்தம் அமலநாதனை இசை நிகழ்ச்சியுடன் பவனியாக விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். விழாவின் போது 15 கொண்ட பெண்கள் ஆர்த்தி எடுத்து ஆயரை விழா மேடைக்கு அழைத்தனர். பின்னர் கல்லூரி மாணவர்களின் வரவேற்புக்கான கலை நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் கடலூர் உயர் மறைமாவட்ட மேயர் பிரான்சிஸ் கலீஸ், இணை ஆயர்கள் அந்தோணிசாமி பிரான்சிஸ், நரேசன் சூசை ஆகியோர் ஜீவானந்தம் அமலநாதனை புதிய ஆயராக திருநிலைப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன் உள்ளிட்ட ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருப்பால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.